மக்களே, சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்ருக்க உங்களோட ஏ டு செட் மார்க்கெட் சேனல்லேருந்து இப்போ ஒரு இந்த வீடு பார்க்க வந்திருக்கேன். இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்க்குறது முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்குற வீடியோக்கெலாம் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடு லேண்டு பார்த்துட்ருப்பாங்க, அவங்களும் நம்ம சேனலை கொஞ்சம் ப்ரெஃபர் பண்ணுங்கள். வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இது வந்து ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின வீடு தாங்க. இது எந்த சைட் எங்கே இருக்குன்னா, கோவூர் இபி ஆஃபீஸ்க்கு ரொம்ப நியர்பைலே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. கிறிஸ்டி ஸ்கூலும் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சு வீடு தாங்க. 20x60 சைஸில் ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் நல்ல ஒரு அழகான கிராண்டியரான லுக்கில் உங்களுக்கு லைட் செட்டிங்லாம் போட்டு உங்களுக்கு வந்து இந்த வீடு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 ஃபீட் ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து சோக் பிட் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. மெயின் கேட் வந்து நல்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் ராடில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெயின் கேட் போட்டிருக்காங்க. மெயின் கேட்லேருந்து உள்ளே என்ட்ரு ஆனோடனே கார் பார்க்கிங்க. கார் பார்க்கிங் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தாங்க. கார் பார்க்கிங்கோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13x19 சைஸில் கார் பார்க்கிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்லேயே உங்களுக்கு வந்து செப்டி டேங்க்கு, சம்ப்பு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு தாங்க. இப்போ ஒரு 80% வேலை முடிஞ்சிச்சுங்க, 20% வேலை இருக்குங்க. இங்கே எஸ்எஸ் ரெயிலிங்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க மொட்டை மாடி போகிற வழிங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டி டேங்க்கு, செப்டி டேங்க்லேருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட்டுங்க. இந்தியன் கிளாசெட் வச்சு நல்ல அழகான ஒரு ஒயிட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து டைல்ஸ் போட்டு பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்மர்ஜ் மோட்டர் வச்சுருக்காங்க. இங்கே வந்து உள்ளே ஃபுல்லாகவே சப்மர்ஜ் தான் மோட்டர் போட்டிருக்காங்க. ஸோ கார் பார்க்கிங்லேருந்து நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போகலாம். இந்த வீடோட இது வந்து என்ட்ரன்ஸ் ஏரியா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எலிவேஷன் டைல் ஒட்டியிருக்காங்க, ஒரு 3D இதில். அதுவும் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு 3D டைல் தான் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து 3-phase EB-ங்க. இதுவும் ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. செட்பேக் ஏரியாங்க. இந்த லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து செட்பேக் இருக்குங்க. எங்கேயும் டச்சே இருக்காதுங்க. ஒரு ஒரு வீட்டுக்கும் நல்ல அழகான ஒரு டைல்ஸு காம்பினேஷனில், ரஃப் டைல்ஸில் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் கேட் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் கார்னரில் இந்த மெயின் கேட் டோர் வருதுங்க. இந்த டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கிரில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறது நல்லாயிருக்கு. இங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் லாஃப் விண்டோவும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்குறது சூப்பராக இருக்குது. மெயின் டோர் இன்னும் சூஸ் பண்ணலங்க பில்டர் தரப்புலேருந்து. நீங்கள் வேணும்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிள்ளையார் படம் போட்டது, இல்லைனா எனக்கு ஒரு கிறிஸ்டியன்னா ஒரு ஜீசஸ் படம் போட்டு அந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாங்க. ஸோ அதுக்கு எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லைங்க. நல்ல ஒரு பெரிய விண்டோ, ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க ஹாலில். ஹால் நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு லுக்கில் இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு 100 ஒரு 120-inch டிவி கூட நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது. மேலே வந்து ஃபால் சீலிங் தான் அழகாக பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு அல்டிமேட் டிசைனில் பக்காவாக பண்ணியிருக்காங்க. இது வந்து தனியாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு டைனிங் ஏரியா மாதிரி வருங்க. அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12x18 சைஸில் ஹால் நல்ல ஒரு பிரம்மாண்டமாக ஹால் தாங்க. இங்கே நீங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன பர்த்டே ஃபங்க்ஷன் கூட நீங்கள் வெளியில் ஒரு ஹாலில் போய் நடத்தணும்னு தேவையில்லைங்க. நீங்கள் உங்களோட ஹால்லையே நடத்திடலாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க. இது வந்து பூஜை ரூம் தாங்க. பூஜை ரூமுக்கு அழகாக ஒரு செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா இதில் வந்து லேசர் கட் டிசைன் மாதிரி கூட பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஹாலோட ஃபுல் வியூ பார்க்குறீங்க. டிவி யூனிட்டுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் இங்கே சோஃபா போட்டுக்கலாம். இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டைனிங் ஏரியா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பிரம்மாண்டமான ஹால் தாங்க. சின்ன சின்ன ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே, பர்த்டே ஃபங்க்ஷன் எல்லாமே நீங்கள் வந்து இங்கே வந்து நடத்திக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹால்லேயே உங்களுக்கு ஒரு வாஷ்பேஷன் ப்ரொவிஷனும் கொடுத்துட்றாங்க. டைல்ஸ் பற்றி சொல்லி ஆகணுங்க. நல்ல ஒரு அழகான ஒரு க்ளவுட் செட்டப் மாதிரி இருக்குங்க. ஒரு வானம் மேகத்தில் நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நார்த் ஃபேஸிங்னா அக்னி மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தாங்க. கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்பைஸ் ரேக்கு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. லேடிஸ்க்கு பார்த்தோன்னே பிடிக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு டக்கரான ஒரு கிச்சன் தாங்க பார்த்துட்ருக்கோம். ஒரு ஃபுல்லாகவே மாடலர் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸும் நல்ல ஒரு அழகான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அழுக்க முடியாதுங்க. இங்கே சிம்னிக்கு ஒரு ஓப்பன் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆர்ஓ போட்டுக்கலாங்க. அதுக்கேற்ற மாதிரியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து டோரு. இதுவும் நல்லா ஒரு அழகான ஒரு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆயில் புல்லிங் ட்ரே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ல உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து நல்ல வாரண்டியான நல்ல குவாலிட்டியான ஐட்டம் தாங்க. ஸ்பைஸ் ரேக்கும் நல்ல ஒரு அழகான ஒரு வுட்டில் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் நல்லாவே இருக்குங்க.
இது வந்து நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. சின்ன சின்ன வந்து கண்டெய்னர்ஸ்லாம் இதில் வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஐடியா பண்ணி சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இது வந்து லாஃப்ட்டும் ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இந்த ஒரு சின்ன ஒரு இது மட்டும்தான், யூனிட் மட்டும்தான் போடுவாங்க 4 அடிக்கு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 அடிக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு கபோர்டே போட்டிருக்காங்க. ஃபுல்லாக வந்து உங்களோட கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி அழகான இதில் பண்ணியிருக்காங்க. கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருக்குங்க. இது செட்பேக் ஏரியா. செட்பேக் ஏரியாவில் இங்கே ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லேயும் உங்களுக்கு வந்து ஒரு செட்பேக் ஏரியா இது இருக்குங்க, ப்ரொவிஷன் இருக்குங்க. ஸோ கிச்சன் பார்த்துட்டோம், பிரம்மாண்டமான கிச்சன் பார்த்துட்டோம். வாங்க இப்போ பிரம்மாண்டமான ஹால் போய் பார்க்கலாம், சாரி பெட்ரூம் போய் பார்க்கலாம். இதுதாங்க பெட்ரூம். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான, நல்ல ஒரு லென்த்தியான ஒரு பெட்ரூம் தாங்க. பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11x17 சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. எல்லாமே உட்டு. இங்கே ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு வெளிச்சம் காற்றுக்காக. பாருங்கள், ஒரு 3 டபுள் காட்டே போடலாங்க. அந்தளவுக்கு நல்ல பெரிய ஒரு பெட்ரூம் தாங்க. ஒரு 210 இல்லாத ஒரு 310 ஏசி போட்டால் தான் ஃபுல் இது ஃபுல்லாக கூலிங் ஆகும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க பார்த்துட்ருக்கோம். எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். இந்த பெட்ரூமில் நடக்கிறதுக்கே ஒரு 5 நிமிஷம் ஆகணுங்களா, அந்தளவுக்கு சூப்பராகவே இருக்குது இந்த பெட்ரூமு. ப்ளஸ் இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, அதுவும் ஃபுல்லாகவே வுட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஸ்டைலிஷாகவும் நல்லாவும் இருக்குங்க. ட்ராயர்ஸ்லாம் வச்சு நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரெஸ்ட் ரூம் தாங்க. இந்த ரெஸ்ட் ரூம் வந்து ஒரு நேச்சர் ஸ்டைலில் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் பண்ணியிருக்காங்க. இதுவும் எவ்வளோ பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் இருக்குது பாருங்கள். நேச்சுரல் லுக்கில் அழகாக இருக்குங்க. ஸோ இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5x7 சைஸில் நல்லா பெரிய வென்டிலேஷன் கொடுத்து சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பெட்ரூமோட ஃபுல் வியூ தான் பார்க்குறோம். வாங்க இன்னொரு பெட்ரூமு போய் பார்த்துருவோம். ஸோ மறுபடியும் இந்த பிரம்மாண்டமான ஹால் தாங்க. ஸோ ஹால் என் கண்ணுக்குள்ளேயே இருக்குங்க. ஸோ நீங்கள்லாம் மனசு வச்சிங்க, நிறைய கஸ்டமர்ஸ் இந்த வருஷம் வாங்கினீங்கன்னா நானும் இதே மாதிரி ஒரு சொந்த வீட்டுக்கு ஓனர் ஆகிடுவேங்க. அதுக்கு நீங்கள் தான் வந்து முடிவு எடுக்கணும், நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். இந்த பெட்ரூமோட டோரும் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இப்போ இன்னும் ஆர்டர் கொடுக்கல. ஸோ உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இங்கே ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்கோம் நல்ல வெளிச்சம் காற்றுக்காக. ஸோ இதுவும் நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12x14x15 வரைக்கும் இருக்குங்க சைஸு. இதுலேயும் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது. கபோர்டும் வந்து உட்டில் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஸோ கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒயிட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்கோம். இந்த சைஸ் பார்த்திங்கன்னா 5x7 சைஸில் இந்த டாய்லெட் இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க பார்த்துருக்கோம். இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோங்க. அது வேணாலும் ஸ்க்ரீனில் 3 நம்பர் கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்குறதுக்குலாம் லைக் கொடுங்க. இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் வருதி. எல்லாருக்கும் டாட்டா, சி யூ, பை பை.